அனைத்து அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு வேலூர் மாவட்டம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூர் கலெக்டர் அலுவலகம் அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நேற்று நடந்தது. தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாவட்ட தலைவர் அருணகிரிநாதன், தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி, மாவட்ட செயலாளர் குப்புராமன் ஆகியோர் தலைமை தாங்கினர். தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாவட்ட செயலாளர் கோபி, அனைத்து மாநகராட்சி பணியாளர் கூட்டமைப்பு மாநில செயலாளர் குமாரவேல் மற்றும் பலர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி முன்னாள் மாநில தலைவர் சுதாகரன் கலந்து கொண்டு கோரிக்கைகளை விளக்கி பேசினார். ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், அரசு அலுவலர்களுக்கு வழங்க வேண்டிய 21 மாத நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், ஊதிய கட்டமைப்பில் பாதிக்கப்பட்டு ஓராண்டு கால இடைவெளியில் ₹15,000 குறைவாக ஊதியம் பெறும் இடைநிலை முதுகலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும் என்பது உள்பட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினார்கள்.